இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதற்கு முன்பு சிலிண்டர் மானியம் வந்து சரியாக வரலை, 30 ரூபாய் 40 ரூபாய் வந்தது. அதன் பிறகு வந்து 2 மாதங்களுக்கு முன்பு வந்து 230 ரூபாய் வந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மானியமாக 330 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. சிலிண்டர் மானியம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை எல்பிஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே மை எல்பிஜி டாட் இன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து மை எல்பிஜி வெப்சைட் ஓப்பன் பண்ணும். இதில் பாரத் கேஸ், ஹச்பி கேஸ், இண்டியன் கேஸ்னு இருக்கும். நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மூன்றுமே செக் பண்ணுறது ஓரளவுக்கு சேம் மெத்தடாக தான் இருக்கும். நான் வந்து இண்டியன் கேஸ் செலக்ட் பண்ணுறேன். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இண்டியன் காஸ்க்கான வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நேர ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் நேர ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எல்பிஜின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சப்சிடி ரிலேட்டட் பாகல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இதிலே சப் கேட்டகரி செலக்ட் பண்ணோம். சப்சிடி நாட் ரிசீவ்ட், ஆதார் லிங்கிங் இஷ்யூ, ஆதார் ரிலேட்டட் இருக்கும். நீங்கள் வந்து சப்சிடி நாட் ரிசீவ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணலாம், அப்படி இல்லைனா எல்பிஜி ஐடி தெரிஞ்சால் நீங்கள் என்டர் பண்ணலாம். நான் வந்து மொபைல் நம்பர் தான் என்டர் பண்ணுறேன். அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பேஸ்ட் ஆன் யுவர் மொபைல் நம்பர் சொல்லிவிட்டு வந்துட்டு மொபைல் நம்பருடைய கடைசி 4 நம்பர் இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக் நேம், டிஸ்ட்ரிபியூட்டருடைய நேம் என்னென்னு சொல்லியிருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ஆர்டர் பண்ண நம்பர், ஆர்டர் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 7/11/2023, குவான்டிட்டி ஒரு சிலிண்டர் ஆர்டர் பண்ணிருக்காங்க, டெலிவரி டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்சிடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 330 ரூபாய் வந்திருக்கு. கேஷ் மெமோ நம்பர், கேஷ் பே பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 10வது மாதமும் 11வது மாதமும் பார்த்தீங்கன்னா 330 ரூபாய் தான் வந்து மானியமாக வந்திருக்கு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9வது மாதம்லாம் வந்து 230 ரூபாயாக வந்தது. 10வது மாதத்துலேருந்து வந்து 330 ரூபாய் வந்து மானியமாக வருது. இப்போ நான் சொன்ன மெத்தட் வந்து இண்டியன் கேஸ்க்கான மெத்தட். இதுவே நீங்கள் ஹச்பி கேஸ் மற்றும் பாரத் கேஸ் பயன்படுத்திங்கன்னா இதேமாதிரியே மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் மொபைல் மூலமாக உங்களுக்கு மானியம் வந்திருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.